இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் என்னோடு இணைந்து கடவுளுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற உங்கள் அனைவரையுமே கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பானது ஆண்டவருடைய பெயரை களங்கப்படுத்துகிறோமா? பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எடுத்து பார்த்தோம் என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவிலிலேயே நாணயம் மாற்றுபவர்களையும் ஆடு மாடு புறா விற்பவரையும் அடித்து துரத்துகின்றார். இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நம் மனதிலே ஒரு கேள்வி எழும்பலாம். நம் ஆண்டவருக்கு கோபம் வருமா? அதையும் தாண்டி அவர் அடிக்க செல்வாரா என்ற ஒரு கேள்வியானது மனதிலே எழலாம். ஏனென்றால் இதுவரை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு அன்பு செய்பவராக, ஒரு மன்னிப்பவராக, பிறரை தீர்ப்பிடாதவராக, பிறரை புரிந்து கொள்பவராக, அனைவரையும் ஏற்றுக்கொள்பவராக நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலேயே அந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக ஒரு வேறொரு இயேசுவை பார்க்கின்றோம். அதாவது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபம் கொண்டு அடித்து துரத்துவோராக பார்க்கின்றோம். மனிதராக பிறந்த அனைவருக்குமே உணர்ச்சிகள் இருக்கும், அதே போல எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், கோபம் கொள்வது நல்லதா கெட்டதா என்று. கோபம் கொள்வது நல்லது தான், ஆனால் அது எப்படி எந்த இடத்தில் எவ்வாறு வருகிறது என்பதில்தான் அந்த கோபமானது நல்லதாக இருக்கிறதா அல்லது கெட்டதாக இருக்கிறதா என்பது அடங்கியிருக்கின்றது. கோபம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த கோபத்தை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தேவையற்ற கோபம், இன்னொன்று தேவையான கோபம். தேவையற்ற கோபம் என்று பார்க்கின்ற பொழுது எது எடுத்தாலும் நாம் கோபம் கொள்ளுவோம். கோபம் கொள்ளாத இடத்தில் கூட கோபம் கொள்வது தான் தேவையற்ற கோபம். சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், குடும்பத்திலேயே மனைவியானவள் அழகாக ஒரு காப்பி போட்டுக்கொண்டு அந்த கணவரிடம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த காப்பியிலேயே அந்த சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு கொடுப்பார்கள். அதை குடித்த கணவனுடைய செயல் எவ்வாறாக இருக்கிறது என்றால், உனக்கு ஒரு காப்பி போடக்கூட தெரியாதா, உனக்கு அறிவே இல்லையா, அந்த சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போடுகிறாய் என்று அவள் மீது கோபத்துடனும் எரிந்து விழுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், வாக்குவாதம் நடைபெறுகிறது, சண்டை ஏற்படுகிறது, அங்கே பிரிவு ஏற்படுகின்றது. எனவே தேவையற்ற இடத்திலேயே கோபம் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே தேவையற்ற இடத்திலே கோபம் கொள்வதால் அங்கே பிரிவினை தான் ஏற்படுகின்றது. ஆனால் தேவையான கோபம் எவ்வாறு நடக்கிறது என்றால், எங்கே நாம் கோபம் கொள்ள வேண்டுமோ தேவையான இடத்தில் நாம் கோபம் கொண்டாக வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், நமது குழந்தைகள் தீய வழிகளிலும் தீய பழக்கத்திலும் அடிமையாகின்ற பொழுது அவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்டி அவர்கள் மீது கோபத்தை காட்டுகின்ற பொழுது அது சரியான கோபமாக இருக்கிறது, தேவையான கோபமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகள் தீய வழிகளிலும் தீய நாட்டத்திலும் அடிமையாகி தங்களையே அழித்து கொள்ள முயல்கின்றார்கள். அவர்களை நல்ல ஒரு வழியை காட்டுவதற்காக, அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக, அந்த தீய வழிகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக நான் கோபம் கொள்கின்றேன். அது தேவையான கோபம் என்று அழைப்பு விடுக்கின்றது. அவ்வாறாக கோபங்கள் இருவகையாக இருக்க, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொள்கின்ற கோபம் ஒரு தேவையான கோபமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ள வேண்டும்? கோவிலேயே இவற்றையெல்லாம் விற்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள், அதனால் தான் கோபம் கொண்டார் என்று. ஆனால் லூக்கா நற்செய்தியிலேயே 2:23-24 உள்ள இறை வார்த்தைகளை எடுத்து பார்த்தோம் என்றால், ஆண் தலைப்பேறு அனைத்துமே ஆண்டவருக்கு உரியது. மோசே வழங்கிய சட்டத்தின்படி ஒரு 2 மாட புறாக்களையோ அல்லது 2 புறா குஞ்சுகளை ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்த வேண்டும் என்பது அங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது யாரெல்லாம் ஆண்மகனை பெற்றெடுக்கின்றார்களோ மோசே சட்டப்படி அந்த கோவிலேயே அந்த புறாக்களையோ ஆடுகளையோ மாடுகளையோ ஆண்டவருக்கு பலியாக தர வேண்டும் என்பது தரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாகத்தானே இந்த மனிதர்கள் அனைவரும் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விட்டு வருகின்றார்கள். அது சரியான செயல்தானே, ஆண்டவர் தானே எரிபலியை கேட்டார் என்று நாம் அந்த திருச்சட்டத்தில் எழுதியிருக்கிறது என்று கூறலாம். ஆனால் இங்கு ஆடு மாடு புறா விற்பவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட விலைக்குத்தான் விற்க வேண்டும். ஆனால் அவர்கள் விற்க வேண்டிய விலையை மாற்றிவிட்டு அதற்கு அதிகமாக விற்கிறார்கள்.
எதற்காக என்றால் பணம் சம்பாதிப்பதற்காகவும் பொருளை ஈட்டுவதற்காகவும், அதே போல அந்த நாணயம் மாற்றும் போதுண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தான் நாணயம் மாற்ற வேண்டும். அதற்கு இரு மடங்காக அவர்கள் வாங்குவார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் அந்த ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அன்றாடம் கூலி வேலை செய்யும் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் பாடுபட்டார்கள். அதே போல நடுத்தர மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இதனால் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபம் கொள்கின்றார். இவற்றை எல்லாம் அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லி செய்தார்கள் என்றால், கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி செய்தார்கள். எவ்வாறு என்றால், கடவுளுக்கு நீங்கள் பலியாக எதையெல்லாம் கொடுக்கிறீர்களோ, எவ்வளவு தொகை அதிகமாக கொடுத்து கடவுளுக்காக பலியிட போகிறீர்களோ, அந்த அளவுக்கு கடவுள் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு மனநிலையில் மக்களை வழிநடத்தி அவர்களிடம் இருக்கின்ற அனைத்தையுமே அவர்கள் திருடி சம்பாதித்து தங்களுடைய கஜானாவில் பணத்தை சேர்க்கிறார்கள். ஒரு தனி மனித ஆதாயத்துக்காக ஏழை மக்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தி அவர்கள் அன்றாட பிழைப்புக்காக வைத்திருப்பதை திருடி வாழ்கின்றார்கள். அதை பார்த்த நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபம் கொள்கின்றார். மக்கள் கடவுளுக்கு நான் பலியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை வருகின்ற பொழுது, இவ்வாறு மனிதர்கள் அவரிடமிருந்து அனைத்தையுமே சுரண்டி எடுத்து வருகின்ற பொழுது கடவுளுக்கு இருக்கின்ற அந்த மதிப்பானது குறைக்கப்படுகின்றது. மக்கள் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையானது குறைக்கப்படுகின்றது. மக்கள் கடவுளை விட்டு விலகி செல்வதற்கான அந்த ஒரு வழியை இந்த தலைவர்கள் செய்து வருகிறார்கள். அதனால் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபம் கொண்டு சாட்டையை பின்னி அங்கே இருந்தவர் அனைவர் துரத்திவிட்டு சொல்கிறார், நீங்கள் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்தினார்கள். சில வேளைகளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம், பலி கொடுப்பதற்கு கடவுள் தானே சொன்னார், அதிலிருந்து தானே இந்த மாதிரியான அனைத்து தவறும் தொடங்குகிறது என்று நாம் கூறலாம். ஆனால் பலியை செலுத்துவதற்கு முன்பாக நம் ஆண்டவராகிய கடவுள் கட்டளைகளை வழங்குகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எடுத்து பார்த்தோம் என்றால், மோசையின் வழியாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம் ஆண்டவராகிய கடவுள் அந்த 10 கட்டளைகளை வழங்குகின்றார். இந்த முதல் வாசகத்திலே 10 கட்டளைகளை நம் ஆண்டவராய கடவுள் குறிப்பிடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றார். சில வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், நானே உன் கடவுள், உன்னை நான் எகிப்து நாட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்ட அந்த கடவுள், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது. இந்த விண்ணுலகிலேயோ மண்ணுலகிலேயோ ஓவியத்தையோ சிலையோ வடித்து அவற்றுக்கு பணிவிட இசையோ வழிபட செய்யவோ நீங்கள் கூடாது. உன் ஆண்டவராய கடவுள் நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்று அவ்வாறு தன்னுடைய பெயரை மாட்சிமைப்படுத்துவதற்காக, அவரை வணங்குவதற்காக, அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்காக இவ்வாறாக அனைத்தையும் குறிப்பிடுகின்றார். நானே உன் கடவுள் என்றும், என்னுடைய நாட்களை கவனமாக கடைபிடி என்றும், என்னுடைய பெயரை வீணாக்காத என்றும், வேற்று தெய்வங்களை தேடி செல்லாத என்றும், நீ என்னை மட்டுமே அன்பு கூற வேண்டும் என்றும் அவ்வாறாக கூறுகின்றார். இவ்வாறாக எதற்காக கூற வேண்டும் என்றால், என்னுடைய மக்கள் என்னோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும், என்னுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் பாவத்திலே விழக்கூடாது என்ற ஒரு மனநிலையை நம் ஆண்டவராகிய கிறிஸ்து கடவுள் கூறுகின்றார். ஆனால் மக்களுடைய செயல் எவ்வாறாக இருக்கிறது என்றால், அவர்களை கடவுளை விட்டு விட்டு வேறு வழியிலேயே செல்கின்றார்கள். ஏனென்றால் கடவுளுடைய திருவுளத்தை விட்டு தனி மனிதருடைய ஆதாயத்திற்காக செல்கிறார்கள். ஆனால் கடவுள் என்னை மட்டும் வழிபட வேண்டும், என் பெயரை வீணாக பயன்படுத்தாது என்று ஒவ்வொரு முறையும் கூறுகின்ற பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவரது பெயரை நல்ல முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது நாம் அடுத்து வருகின்ற அந்த பாவத்திலே விழமாட்டோம். நாம் திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், பொய் சாஞ்சி செல்ல மாட்டோம், பிறர் தாரத்தை விரும்ப மாட்டோம், பிற சொத்துக்களை அபகரிக்க மாட்டோம் என்ற பாவத்திலே விழமாட்டோம். எப்போது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்தாமல் கடவுள் உரியவற்றை கடவுளை மட்டும் வழிபட்டு வாழ்கிறேனோ, அப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பாவத்தை செய்யாமல் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கின்றேன். எனவே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், கடவுளுடைய பெயரை நான் களங்கப்படுத்துகிறேனா என்று. இன்றைய சமுதாயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைகள் தோன்றி கொண்டே இருக்கின்றார்கள். என்னவென்று பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய பெயரை வைத்து மக்களை அவர்கள் பக்கம்
ஈர்த்து தனி மனித ஆதாயத்திற்காக இயேசுவை ஒரு விற்பனை பொருளாக மாற்றி வருகின்றார்கள். அவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்றேன். திருமுழுக்கு பெற்றால் மட்டுமே உங்களுக்கு விண்ணக வாழ்வு உண்டு, மற்ற மனிதர்கள் அனைவரும் விண்ணகத்திற்கு செல்ல முடியாது என்ற ஒரு மனநிலையில் பிறரை குறை கூறி கொண்டு வாழ்கின்றோம். அப்போ அவ்வாறு செய்கின்ற பொழுது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்றேன். பிறருடைய பணத்தை சுரண்டி திருடி வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்றேன். ஏழை மக்களுடைய வயிற்றிலே அடிக்கின்ற பொழுது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்றேன். பிறரை பற்றி அவதூறாக பரப்புகின்ற பொழுது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்ற கடவுளுடைய பணியை செய்ய தடைக்கல்லாக இருக்கின்ற பொழுது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்றேன். பிறரை பற்றி தினமும் புறணி பேசுகின்ற பொழுது நான் கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்துகின்றேன். எனவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபம் கொண்டார். கடவுளுடைய பெயரை களங்கப்படுத்தியவர்களை நினைத்து பார்த்து வருந்தினார். கோபம் கொண்டு அவர்களை துரத்தி அடித்தார். நானும் எனது வாழ்க்கையிலேயே நான் செய்கின்ற அனைத்து செயல்களிலுமே கடவுளை மையமாக கொண்டு அவருடைய பெயரை களங்கப்படுத்தாமல் வாழ்கின்ற வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.